ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் தமிழ் சிந்து சேனல். அதுக்கும் மேலே இன்னைக்கு நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தாங்க பார்க்க போறோம். கின்னஸ் ரெக்கார்ட்னாலே பொதுவாக யாருமே பண்ணக்கூடிய விஷயத்த பண்றதுதான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்றாங்க. அதுலயே கிரேசியான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். யாருமே பண்ண முடியாத லெவல்ல இருக்கிற அதுக்கும் மேல வீடியோஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மனுஷன் எப்படி வேணா அடிவாங்களாம், எங்க வேணா அடிவாங்களாங்க. ஆனா ஒரு ஆணா அவருடைய ஆன்லைன்ல அடி வாங்கினா ஒன்லி மென்ஸ் கேன் ஃபீல். ஓ நோ, சூப்பர் மார்க்கே இந்த நிலைமைனா நம்ம கேப்டனாலே கூட ஸ்டண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்மால் ட்ரை பண்ணியிருக்காரு. சூப்பர் மார்க்கே இந்த நிலைமைனா நம்ம சாதா மேனுக்கு ஒரு மனுஷன் எங்கெல்லாம் பவரை காட்டக்கூடாது அங்கெல்லாம் இவர் காட்டியிருக்காரு. இவரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு, த மேன் ஆஃப் ஸ்டீல் பால்ஸ். சிங்கு மாமா இதுக்குன்னே ட்ரைனிங் எடுத்து டேலண்ட வளர்த்துருப்பாரோ? டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1, 2, 3, 4. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்ல நீச்சல் தெரிஞ்சோடனே கிணத்து மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வெறும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வானத்தில் பேராஷூட்டு கூட இல்லாமல் அப்படி மேலேருந்து குதிச்சிருக்காங்க. அப்படி குதிக்கும் போது அவர் கிட்டத்தட்ட மேக்ஸ் கால்குலேஷன்லாம் போட்டு பயங்கர ஜீனியஸ் ஆட்டம் 30x30 நெட்டு கட்டி அதில் டைரெக்டாக குதிச்சிருக்காரு. அப்படி குதிச்சதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. இந்த ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஜம்ப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்பவே பயங்கர ரிஸ்க். ஏன்னா இவர் பேராஷூட்டே இல்லாமல் குதிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் கொஞ்சம் காற்று கூடவோ குறைவாவோ அடிச்சிருந்தா இவரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவருடைய மேக்ஸ் கால்குலேஷன் தாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா அவரோட கால்குலேஷன் எல்லாமே கணக்கு கச்சிதமாக பிறந்ததுனால இவர் கரெக்டாக அந்த நெட்டில் குதிச்சார். கிட்டத்தட்ட 193 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் வந்து விழுந்து அவர் நெட்டில் இந்த சாகசம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சாகசத்தை இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணதில்லை, இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும், கேரக்டராகவும் இருக்கும். அதுவும் போகல வரக்கூட அனிமேட்டட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 90s கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச எபிசோடாகவே இருக்கும். அதுலேயும் அவர் வாட்டர் மில்லன் வளர்ப்பாருங்க, அந்த வாட்டர் மில்லனுக்காக அவர் மெனக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஆகணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பம்ப்கின் வளர்த்துருக்காரு. இது ஏன் பம்ப்கின் வளர்க்குறதுலாம் இந்த கிரேசியஸ்ட் வீடியோவில் சேர்க்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஏன் கிரேசியஸ்ட்னு கேட்டிங்கன்னா இந்த பம்ப்கினோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 2625 பவுண்ட், கிட்டத்தட்ட 1190 கிலோக்கள். இந்த லெவலுக்கு ஒரு பம்ப்கினை யாராலுமே வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கின்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திர குத்தி அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய பம்ப்கின், அதிக எடை உள்ள பம்ப்கினும் கூட. இவரை பேட்டி எடுத்தப்ப இவர் என்ன சொன்னார்னா இந்த பூசணிக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்ச்மேன் நைட் டியூட்டி டே டியூட்டின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொதுவாக கண்ணுப்பட்டா பெரிய பூசணிக்காக தான் சுற்றி போடணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பூசணிக்காக ஊருக்கே சுற்றி போடுவாங்க போல இருக்கு. அடுத்து நம்ம நாகி ரம்பாவை பார்க்கலாம். ரம்பானே உங்க தொடபீஸ் தானே ஞாபகம் வச்சு, எனக்கும் அதான் வச்சு, உங்களுக்கும் அதான் வந்திருக்கும். இந்த ரம்பாவை பார்த்தீங்கன்னா வந்து தொடர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு போல இருக்குங்க. இவங்க 14 செகண்ட்ல கிட்டத்தட்ட 3 தர்பூசணி சடக் மடக் படக்குன்னு உடைச்சிருக்காங்க. Second, she crushed 3 watermelons, weighing about 4 kilograms with her thighs. கிட்டத்தட்ட இவங்க தொடைக்கு நடுவில் இருக்கிற தர்பூசு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை டயருக்கு நடுவில் மாட்டின எலி மாதிரி சமுக்குன்னு உடச்சிருக்காங்க. பொதுவாக எல்லாரும் கையில் மாட்டினதான் இது, இவங்க தொடையில மாட்டினா. ஒருத்தருக்கு கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு வாங்க, ஆனால் இவருக்கு கண்ணும் பார்க்கல கையும் செய்யலை, இவரோட வாய் தாங்க செய்யுது. கிட்டத்தட்ட இவர் 1 நிமிஷத்தில் 44 ஊசிக்கு நூல் கோத்துருக்காருங்க, அதுவும் வாயிலேயே பார்க்காம சரணிட்டு. Red thread in his mouth and threaded 44 needles in a minute without even looking at them. Guinness World Record. With his mouth, we have no idea how he came up with this idea.
நம்மள ஊசியை வாயில வச்சா கண்டிப்பா ரத்தத்தோட தாங்க போவோம். ஆனா இவரு ரெக்கார்டோட போயிருக்காங்க, அதுவும் சாதாரண ரெக்கார்ட்ல, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரேசியான எவர் கிரீன் வீடியோஸுக்கு எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க சேனல், அதுக்கும் மேலே.